ஸ்ரீ ஜோதிட பீட நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பேர் எந்த லெட்டரில் ஆரம்பிக்குதோ அந்த லெட்டருக்குரியவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுவாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான நியூமராலஜி விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி கோவி விஜய் பண்டிட் சார் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், தொடர்ந்து வந்து பெயரியல் ஜோதிடத்தின் மூலமாக வந்து ஒவ்வொரு லெட்டரில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. என் அப்படின்ற லெட்டருக்கு வந்துட்டு என்ன மாதிரியான சுப அசுப பலன்களை எல்லாம் வந்து கொடுக்க போகுது அப்படின்றத சொல்லுங்கள் சார். ஏன்னா நான் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கிறேன் இந்த ஒரு லெட்டர் கேட்குறேன். என்னன்னு அங்கே கண்டிப்பாக முதல் எழுத்தாக வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன வீடும் கன்னி வீடும் லக்கணமாக அமையணும், அல்லது துலா வீடும் ரிஷப வீடும் லக்கணமாக அமையணும், அதாவது விருச்சிக வீடும் மேச வீடு கடக வீடு அவங்களுக்கு லக்கணமாக வந்துடக்கூடாது. அப்படி என்னென்னு முதலத்தில் பேர் வைக்கிறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து லக்கணம் விருச்சிக லக்கணமா அல்லது கடக லக்கணமா அல்லது உங்களுக்கு வந்து மேச லக்கணமானு பார்த்துக்கிறணும். பார்த்துக்கிட்டு தான் அந்த பேரை வைக்கணும். இப்போ சார் வந்துட்டு என்னுடைய பேர் வந்து எண்ணில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பேர், என்னுடைய பேர் நர்மதா. ஸோ என்னுடைய பேருக்கு வந்து என்னுடைய லக்கணங்கள்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், ரிஷப லக்கணமாக வந்திருக்கு எனக்கு. சரி, இப்போ நான் தானே சொல்கிறேன், ஒன்று துலாம் லக்கணமாக வரணும், ஒன்று மிதுன லக்கணம் வரணும், அல்லது வந்து கன்னியா லக்கணம் வரணும், அல்லது துலாம் லக்கணம் வரணும், அல்லது ரிஷப லக்கணம் வரணும். ஏன்னா இதெல்லாம் நட்புக்கான வீடுகள். இப்போ மிதுன லக்கணத்துக்கு அஞ்சு கூடையவனே பன்னெண்டு கூடையவேன், அஞ்சாம் தேதியே சுக்கிறேன் துலாம், பன்னெண்டாம் தேதி ரிஷபம், ரைட்டா? அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதியே புதன் தான், கன்னியா லக்னத்துக்கு லக்னாதிபதியே புதன் தான். அஞ்சாம் நம்பர் எண்ணோட ஆதிக்கம்ங்கிறது என்ன எண்ணுங்கிறது அஞ்சாம் நம்பர். ஸோ இந்த வீடுகள் லக்னமாக ராசியாக அமைஞ்சா அது யோகம். அது மட்டும் இல்லாமல் புதனும் சுக்கரனும் அங்கே வலுப்பற்று உட்காந்துருக்கணும். புதன் வலுப்பற்றா மிகப்பெரிய யோகம், ரைட்டா? இவங்களுக்கு கடக லக்கணமும் லக்னமாக வந்துடக்கூடாது, விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி வந்துடக்கூடாது. அது போக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேச லக்னம் மேச ராசி வரக்கூடாது. இதில் லக்னம் வந்து ராசியாக வந்துருச்சுன்னா 50% மார்க்கு, ஓகே. இப்போ லக்னம் வந்து மிதுனமாக வந்துருச்சு, லக்னம் கன்னியாகி வந்துருச்சு, அதே மாதிரி லக்னம் ரிஷபமாகி, லக்னம் துலாமாகி, ராசி விருச்சிக ராசி வந்துருச்சுன்னா ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லக்னமே சுவர் வீடாகிடுது. அஞ்சாம் நம்பர் இருக்குது சுபரோட வீடு, அஞ்சாம் நம்பருங்கிறது சுபக்கிரகம், புதன் சுபக்கிரகம். இந்த வீடுகள் வராமல் நீங்கள் கலைத்துறைகள் வர முடியாது. என்னென்னு பேர் வந்துருச்சுன்னா அப்போ என்னுக்கா என்னு தான் முதல் பேர் உங்களுக்கு, நர்மதாங்கிறது. அது முதல் எழுத்து என்னு, அதுக்கு நம்பர் என்ன, அஞ்சு. அப்போ அஞ்சாம் நம்பருங்கிறது புதனோட ஆதிக்கம். இந்த புதனுக்கு நட்பு வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு மூல திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய, அதாவது மிதுனத்துக்கு திரிகோண வீடுங்கிறது துலாம். அப்போ மிதுனம் கன்னி துலாம் ரிஷபம், இந்த வீடுகள் ராசியோ லக்னமாக வரலாம், தப்பு கிடையாது. இதில் ஏதோ ஒன்று வந்துருச்சு, இதில் இது வந்து கடகம் அவங்களுக்கு வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து விருச்சிகமும் அவங்களுக்கு ராசி லக்னமாக வரக்கூடாது, மேசமும் ராசி லக்னமாக வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா யாருக்காவது ஸ்கின் சம்மந்தமான தொந்தரவு யாருக்காவது இருக்கா? யாருக்கும் இல்லை சார். யாருக்கும் இல்லை. சரி, இது வந்து உதாரணமாக சொல்கிறது. இது எனக்கு வந்து தான் அந்த ரிஷப லக்னம் வந்திருக்கு இல்லையா, வராதவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து 50% மார்க்குன்னு சொல்லிட்டேன். ஆமாம், 50% மார்க்கு. இல்லை புதனே வலுப்பற்று உட்காந்துட்டாருன்னு வைங்க, புதன் பலமாயிட்டாருன்னு வைங்க, ரொம்ப சூப்பர், அவங்க தான் பிரகாசமாக இருக்கும். இந்த அது அது மட்டும் இல்லாமல் புதனோட நட்சத்திரமே அங்கே உள்ளே வரணும். கேட்டையாக வரலாம், அப்படி இல்லைன்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிலையும் வரலாம். ஆயிலையும் வரக்கூடாது ஆக்சுவலாக, அந்த கடகம் வீடு வரக்கூடாது, அல்லது ரேவதி வரலாம். இதில் ஃபஸ்ட் அது இந்த மூணுமே வந்து அதுக்கு பகை வீட்டுக்குள்ளே தான் வரும். அப்படி அமையாதவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் சார், இந்த என்னன்ற லெட்டரில் இருக்கக்கூடிய? எதுவுமே அமையலை அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் இருக்கும். அவங்களுக்கு ஜாதகம் செயல்படாத ஜாதகம்னு சொல்ல வரேன். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டிலையாவது யாருக்காவது குடும்ப தலைவருக்காவது வந்துடணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்னன்னு வந்துடுது ஆதிக்கம், உங்களுக்கு வருங்காலம் வரக்கூடிய நபருக்கு இந்த லக்கணமோ இந்த ராசியோ இதுகள்லாம் உள்ளே வந்துடணும்னு சொல்ல வரேன். வந்துருச்சுன்னா ஜாதகம் இணைஞ்சு செயல்பட்டுரும். நான் ஒரு பெண் ஜாதகத்தில் ஏழு கட்டம் தள்ளி பூரா அசு கிரகமே இல்லை. ஏழுங்கிறது திருமணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை, லக்கணத்துலேருந்து ஏழாம் இடம் திருமணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை, ஏழுலேருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் திருமணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை, ரைட்டா? அது பெண்ணுக்கு, ஆணுக்கும் அதே தான். ஒரு ஆண் ஜாதகத்தில் ஏழு கட்டம் தள்ளி பூரா சுபக்கிரகம், பெண் ஜாதகத்தில் ஏழு கட்டம் தள்ளி சுபக்கிரகம், ரெண்டும் சூப்பராக இருக்கும் லைஃபு, சூப்பர் டூப்பர் லைஃபு. இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு மைனஸாக இருக்குன்னு வைங்க, வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல.
ஏழாம் அதிபதிக்கு அடுத்து சுபகிரகமாக இருக்குன்னா அந்த பெண்ணோட பெண்ணு போய் வாழ்கிற இடம் பெரிய இடமா இருக்கும். ஏழாம் அதிபதி கேட்டு சனி செவ்வாய் கேதுனாலே ஐயோ போய் போகிற இடத்துல கஷ்டப்படும். முன்னாடியே சுபகிரகம் வந்துடக்கூடாது பெண் ஜாதகத்தில். பெண் ஜாதகத்தில் முன்னாடியே சுபகிரகம் அசுபகிரகம்னா கூட அப்பா அம்மா எப்படியா கஞ்சி ஊற்றி வளர்த்துருவாங்க. ஏழு கட்டம் தள்ளி போகிற இடத்துல நல்லா வாழணும்ல, எங்கள் அப்பா கிட்ட சண்டை போடலாம் அம்மா கிட்ட சண்டை போடலாம் பிரச்சனை இருக்காது. போகிற இடத்துல சண்டை போட்டு திருப்பி இங்கே தானே வரணும். அப்போ ஒரு பெண்ணுக்கு பூத விட தான் பெருசு. அது ஏழு கட்டம் தள்ளி அந்த பெண் ஜாதகத்தில் சுபர் இருக்கணும், அல்லது வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு ஏழு கட்டம் தள்ளி சுபர் இருக்கணும். அப்போ அந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை பேலன்ஸ் பண்ணிடும். நிறைய லாஜிக் இருக்குமா. இப்போ ஒரு கணவன் மனைவி ஜாதகத்தை ஒரே கட்டத்தில் அடைக்கிறது, ஒரு ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே. இப்போ கணவருடைய ஜாதகத்துக்குள்ளேயே ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருக்க கிரகங்களை போகிற அந்த லக்னம் எல்லாத்தையும் உள்ளே ஓடுறது, ஒரே கட்டத்துக்குள்ளே அடைச்சிடுறது. எது எம்டியாக வருதோ அதே அவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனை. ஒரு ஜாதகம் வந்தாச்சு, கணவன் மனைவி ஜாதகம் குழந்தைலன்னு வந்தாச்சு. அப்போ என்ன பண்ணுறேன், உங்கள் வீட்டுக்கார ஜாதகத்தை கொடுக்குமான்னு, உங்கள் மருமையின் ஜாதகத்தை கொடுங்கன்னு வாங்கியாச்சு. மருமையின் ஜாதகத்தை வாங்கிட்டு இந்த பெண்ணோட கிரகங்களை பூரா அந்த கட்டத்துக்குள்ளே அடைச்சாச்சு. இந்த பெண்ணோட லக்னம், இந்த பெண்ணோட ராசி, இந்த பெண்ணோட சூரியன், பெண்ணோட சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கரன் எல்லாத்தையும் ஒரே அந்த ஒரே ராசி கட்டத்துக்குள்ளே அடைச்சாச்சு. அடைச்சதுக்கப்புறம் பார்த்தா ஏழாம் இடமும் எம்டி, பன்னெண்டாம் இடமும் எம்டி, ஏழு தாம்பத்தியம், பன்னெண்டு அயன சயன போக ஸ்தானம். இம்மா ரெண்டு பேருக்குள்ள தாம்பத்தியம் இல்லையான்னு கேட்டால் ஓ நழுகுற அந்த பொண்ணு. அப்போ ரெண்டு பேருக்கு ஏழு பன்னெண்டு எம்டியாக கிடக்கு. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ஆளே இல்லைன்னா பாலடிஞ்சு போகுமா இல்லையா? ஆமாம், பாலடிஞ்சு போகுமா இல்லையா? இது மிகப்பெரிய சீக்ரெட்டு. இதெல்லாம் இந்த மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு கணவன் மனைவி இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் பொருளாதாரம் டெவலப் ஆகுமா? இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தால் காலி நல்லா டாக்குமெண்ட் வாங்குவாங்களா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் நாலாம் மட சொத்து சுகம் கிடைக்குமா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் குழந்தை பேர் கிடைக்குமா? இவங்க ரெண்டு பேரும் ஆத்மார்த்தமாக வாழ்வாங்களா? இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து கடன் வைக்குமா? ரெண்டு பேருடைய தாம்பத்தியம் சிறக்குமா? ரெண்டு பேரும் எட்டாம் படம் அதிர்ஷ்ட வேலை செய்யுமா? ரெண்டு பேருக்கு பாக்கியம் ஒன்பதாம் படம் இருக்கா? ரெண்டு பேருக்கு பத்து கர்மம் செய்ய வாரிசு உண்டா? ரெண்டு பேருக்கு லாபம் உண்டா? அது பதினொன்றாம் படம். ரெண்டு பேருக்கு பன்னெண்டாம் படம் அயனசேன திருப்தி இருக்கா? இது வந்து சுயஜாதகத்தை பொறுத்து அப்படின்றத தாண்டி ஒரு ஆண் ஜாதகத்துக்கு ஒரு பெண் ஜாதகத்தை அடைக்கணும் உள்ள. இது பேர் பொறுத்தே அமையும். ஒன்பது ஒன்பது பதினெட்டு கிரகத்தை அடைக்கணும், லக்னம் ராசி எல்லாத்தையும் உள்ள அடைக்கணும். இதில் எது எம்டியோ அதே பிரச்சனை ரெண்டு பேருக்கும். இதுக்கு பேர் எம்டி ஜோசி. எப்படி பேர்? அதான் சார், இந்த எம்டி ஜோசியத்தை வந்துட்டு நீங்கள் விடிய விடிய பேசுகிற ஜோசியத்தை வா வந்து பாருன்னு நான் பேசிக்கிட்டே இருப்பேன். மேட்ரு அதான் சார், இந்த எம்டி அருவியாக கொட்டுவேன். காரணம் என் குள்ள நான் இல்லை, என்ன நான் சுயத்தை மட்டும் அடிச்சு கொள்ளலை. என் குருமார்கள்லாம் கிரேட்டு. 36 படித்து வச்சுருக்கேன், 36 குருநார்கள் எனக்கு கிரேட். அதான் சார், நீங்கள் சொல்கிற மாதிரியான இந்த எம்டி ஜோதிடம் அப்படின்றது ஒருத்தவங்களுடைய பேர், இந்த பேர் கொண்டவங்களுக்கு இந்த பேர் கொண்டவங்க பொருத்தம் அமையும் அப்படின்ற மாதிரி இருக்குதா? அதுவும் ஒன்று இருக்குது. இது ரெண்டு பேருக்கு என்ன குடுப்பின இருக்கு? குடுப்பின இருக்கு. எங்கள் ஊரில் எல்லாம் ஜோசியம் பார்க்க 100 கொடுத்து உயிரை வாங்கிடுவாங்க. எப்பா இது ரெண்டு பேருக்கும் பொருத்தம் போடுறதையே, இதுக்கு பின்காடு எப்படி இருக்கு அப்படின்வாங்க. பின்காடு பின் வாழ்க்கை எப்படி இருக்கு? முன்காடு எப்படி இருக்கு? பின்காடு எப்படி இருக்கு? எப்போ குருசாமி ஜோசியர் சொன்னார், நீ பார்த்து சொல்லு, கண்ணில் விளக்கணை ஊற்றி பாரு, 100 தான் ஆனால் உயிர் எடுத்து போடுவாங்க. அவ்வளோ விஷயம் இருக்கணும், சொல்லணும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அது எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க, ஏமா இங்கே மருமகிட்ட சண்டை போட துப்பு இல்லாமல் என்கிட்ட வந்து சண்டை போட உட்காந்துட்டு இருக்க போத்தா அப்படின்னு. வீட்டில் மருமகதெல்லாம் வாங்க முடியுமா, சா தூத்திட்டு வந்து நீ உயிர் வாங்கிட்டு இருக்க போத்தாங்கிட்டு அப்படின்னு வாங்க. இந்த மாதிரிலாம் அது அந்த எதுகை முகனியாக பேசுறது அது ஒரு சுவையான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக சார். ஆனால் அந்த பேரியல் ஜோதிடம் எடுக்கும் பொழுது அந்த பேரியல் ஜோதிடத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஒரு எண் அப்படின்ற லெட்டரில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நல்ல பேர் எடுத்துருக்கானு கேட்காங்க. ஆமாம், என்ன சொல்கிறாங்க, இல்லை படிக்க போல இல்லையே நல்ல பேர் வாங்கணும்லையே அப்படித்தானே சொல்லுதாங்க. பேருங்கிறது ரொம்ப முக்கியமாக இல்லையா? என்ன சொல்கிறாங்க, ஐயா நான் பேர் புகழும் கிடைக்குமா ஐயா அப்படித்தானே கேட்காங்க. பயப்படுவாங்க, தேவரையா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க போட்டு பார்த்து, ஏத்தா இது ஒன்றும் சரியில்லையே அப்படின்வாரு. போத்தா போத்தா நாளைக்கு விட்டாத்தா விளக்கு வச்ச நேரத்தை கொண்டு வந்து நீ வேற இது விளங்காத ஜாதகம் அப்படின்னு பட்டும் தீ போட்டுருவாரு. அந்த 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 பேர் ஆளும், அதனால ஆளும் கிரகம்னு பேர் வச்சான் கேட்டா இல்லையா. இப்போ இந்த பூமி ரொம்ப காலமாக இருக்குது, பூமி ரொம்ப காலமாக இருக்குது. தமிழ்நாடு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 1947. ஆனால் இந்த வருடம் இந்த காலகட்டத்தில் எங்கேயோ இலங்கையில் பிறந்து பூர்வீகம் கேரளமாக இருந்து
குழல் மன்னாவில் பிறந்து சிகப்பு ரோஜாவை தமிழ்நாட்டு ஆண்டு போனார் இல்லையா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த பேருங்க தமிழ்நாட்டு ஆண்டுச்சு. இன்னைக்கும் அவர் பேர் இருக்கு, அவர் சிலை இருக்கா இல்லையா, அவர் மறைஞ்சிட்டாரு. அந்த பேரும் புகழும் இன்னைக்கு இருக்குல்ல. கண்டிப்பா அதான் கிரகம். கண்டிப்பா சார், எவ்வளோ ஒரு ஆன்மா அது. எத்தனை பேர் கஞ்சி ஊற்றிருக்காரு. இன்னமும் கேப்டன் விஜயகாந்தினால என்ன சொல்றாங்க, சாப்பாடு போட்டாருன்னு சொல்றாங்க. ஒரு மனுஷன் தேவை தானே, வேற என்ன. கண்டிப்பா கண்டிப்பா. அது அதுக்கு நான் வர முடியல, அவருடைய சமாதி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் வர முடியல. கண்டிப்பா போய் பார்க்கணும்னு ஒரு ரொம்ப பிடிச்ச மனுஷன், தெக்குத்திக்கார மனுஷன், வெள்ளக்கார மனுஷன், நிறைஞ்ச மனசுக்காரர் போயிட்டார். சரி கண்டிப்பா சார், அவரை மாதிரி வந்து பேரும் புகழையும் எடுக்கிறதுக்கு இந்த பேர் மாற்றம் செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் லெட்டர்காரங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்புறோம். ரொம்ப நன்றி. நன்றிமா. நன்றிமா. வாழ்க வளமுடன்.